இன்னத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம உடல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி, பாட்டனி, பியூ சயின்ஸ், பாட்டனி, பப்ளி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்டில் இருக்கும் பப்ளி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 100 லைக்ஸ் வந்து அந்த வீடியோவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். நமக்கு தெரியும் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் கேட்குறீங்க, அவங்களுக்காக நான் இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முடிஞ்சால் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல. இதோட பிடிஎஃப் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதனால் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் லெசன் வைஸாகவே கொடுத்துருக்காங்க, அதனால் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏற்கனவே சொன்னால் தான் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், அது உங்களுடைய இஷ்டம். லைக் பண்ணாட்டியும் பரவாயில்ல. நமக்கு பயாலஜி பாட்னியில் அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணும், அதனால தான் நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜிக்கு பாட்னி இது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதற்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை இப்போ பார்க்கல அப்படின்னா 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2024 பிளேலிஸ்டில் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 மார்க் கொஷின்ஸு. ஃபஸ்ட் லெசன்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கருவுரா கனியோட முக்கியத்துவம், ஒட்டுதல், பதியமிடல் வேறுபாடு, முதிர்ந்த கருப்பையோட அமைப்பு படமறிந்து பாவம் குறி, கருப்பையின் அமைப்பு படமறிந்து பாவம் குறி, ரெண்டு மூணு தான் ஆனால் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. முதிர்ந்த மகர்ந்த பையோட குறுக்குவெட்டு தோற்றம், இலைவளர் மொட்டு வரையறு, முதிர்ந்த மகர்ந்த பையன் குறுக்குவெட்டு தோற்றம், சரிங்களா? இது ஏன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னா இது ரிப்பீட்டடாக இயர் கொஷின்ஸில் கேட்டது. அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மெண்டலின் பெருக்கு சோதனை வெற்றிக்கான காரணம், பல்பண்பு குறுத்தன்மை என்றால் என்ன, இணை ஓங்குதன்மை என்றால் என்ன, ஒடுங்கு கொல்லி மரபணு பெற்றுள்ள ஆண்டிர இனத்தில் காணப்படும் 3 வகை தாவரங்களை விளக்குக, அனுபவ விதி என்றால் என்ன, மெண்டலின் 7 வேறுபட்ட பண்பு, மெயிலா மடியத்தின் வகை, நுனி மூடல், சாரி இது எல்லாமே செகண்ட் லெசன்ஸு. அதுக்கடுத்து தேர்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா, மெயிலா மடியத்தின் வகை, நுனி மூடல், வாலாக்கம், இது பயாலஜிக்கு இருக்காது, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். குறுக்கேற்றம் என்றால் என்ன, இது குண்டல் பகுப்பு 1 எந்த நிலையில் நடைபெறுகிறது, குறியீடு மற்றும் குறியீடற்ற இழி வேறுபடுத்துக, பயாலஜிக்கு இருக்காது, பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றத்திற்கு இடையான வேறுபாடு, இரட்டிப்பாதல் கவை, இதுவும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், பயாலஜிக்கு இருக்காது. அதுக்கடுத்து லெசன் நம்பர் 4 இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். பிடி பருத்தியோட நன்மை எழுதுக, மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகளை மற்றும் தீமைகளை எழுதுக, பிடி பருத்தியின் நன்மைகளை எழுதுக, இதெல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கும் பாருங்கள். அந்த ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஒரு தாங்கி கடத்தை எவ்வாறு அடையாளம் காண்பாய், ஒரு தாங்கி கடத்திற்குள் நகலத்திற்கு எளிதாக தேவைப்படும் பண்பு, தடைக்கட்டு களம் என்பது என்ன, ஸ்பைரல்னா போன்ற நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்துவாய். அதுக்கடுத்து 5வது லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா, உரைகுளிர் பாதுகாப்பு பற்றி குறிப்பு எழுதுக, வேறுபடுத்துக, கருவுருக்கள், செயற்கை விதிகள், அதுக்கடுத்து உடல் நகல்சார் வேறுபாடு, நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன, வளர்ப்பறையை எவ்வாறு நுண்ணுயிர் செய்வாய், உடல் கரு உருவாக்கத்தோட பயன்கள், திசு வளர்ப்பின் வகை, உடல் நகல்சார் வேறுபாடு, கேமெட்டக நகல்சார் வேறுபாடு. நீங்கள் மோஸ்ட்லி இதில் அந்த 5வது லெசனில் வரக்கூடிய 2 மார்க்ஸு, 3 மார்க்ஸு, 5 மார்க்ஸு இந்த பிடிஎஃப்பில் இருக்கிறத படித்தாலே இந்த லெசனே என்ன வந்து என்ன ஃபுல்ஃபில் ஆகிடும். அதனால் மினிமம் இதையாவது படிச்சுருங்க. அதுக்கடுத்து 6th லெசன் பார்ப்போம். ஆல்பிடோ விளைவு என்றால் என்ன, அதன் வகை, சூழ்நிலையின் படிநிலை என்றால் என்ன, பல்வேறு சூழ்நிலையோட படிநிலைகளை எழுதுக, தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் என்றால் என்ன, வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகை, அதே தான், கூட்டு பரிணாமம் வரையறு, சூழ்நிலையில் படிநிலை என்றால் என்ன, பல்வேறு சூழ்நிலை படிநிலையை எழுதுக. அதுக்கடுத்து 7th லெசனில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். முதநிலை அறிமுகப்படுத்துதலையும் இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்தலையும் ஏற்படுத்துக, துணை பனிமலை காடுகள், இது வந்து பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆற்றல் பெருமிடம் எப்போது நேரானது காரணம் கூறு, அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு. திருப்பியும் பாருங்கள், முதநிலை இரண்டாம் நிலை அறிமுகப்படுத்துதல், அதுக்கடுத்து வழிமுறை வளர்ச்சி, இது புக் பேக் கொஷின்ஸ் தான், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. வனச்சூழ்நிலை மண்டலத்தின் எண்ணிக்கை பிரமிடு கதிரொளி வடிவத்தில் தோன்றுவதற்கான காரணம், இந்த ஒரு ஈக்குவேஷன் அதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து பிரமிடு வரைய சொல்லியிருக்காங்க.
ஆல்மண்ட் மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், புக் பேக் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து 8th லெசன் பார்ப்போம். உயிரி பன்ம பாதுகாப்பில் கோவில் காடுகளோட எவ்வாறு உதவி புரிகிறது, புதிய காடு வளர்ப்பின் நோக்கங்கள் யாவை, தாவர சுட்டிக்காட்டுகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருகிறேன், கார்பன் வழித்திடம் என்றால் என்ன, இதில் சிசிஎஸ்ன்னு ஒன்று வரும் அதையும் படிச்சுருங்க, தொலை உணிரோட சிறப்பு பண்பு, தாவர சுட்டிக்காட்டுகள் என்றால் என்ன, அச்சுறுதலுக்கு உட்பட்ட பாதிப்பிற்கு உட்பட்ட சிற்றங்கள் வேறுபடுத்துக, மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிர் உட்செலுத்தலோட எவ்வாறு பயன்படுகிறது, 9th லெசன். செயற்கை தேர்வு முறையின் 3 முக்கிய வகை, நெல் ஜெயராமன் பெற்ற விருது, பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள். 10th லெசன் பார்ப்போம். பொய்தானியம் என்றால் என்ன, இயற்கை வேளாண்மை வரையறு. அதுக்கடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு லெசனை என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பூச்சி மகரந்து செயற்கை மலரில் காணப்படக்கூடிய சிறப்பு இயல்பு, சூழின் படம் அறிந்து பாவம் குறி, அதே தான் விவரி, பாவம் குறிக்கிறது மட்டுமே ஒரு டைம் 5 மார்க்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட விவரிக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. டப்பிட்டம் என்றால் என்ன, அதன் வகை, பனி சூழ்களோட பல்வேறு வகைகளை படத்துடன் விவரி, மூடுவிதை தாவரங்கள் வளர்ச்சி முறையை பொறுத்து கருவுந்தி சோட வகைகள் யாவை, அதுக்கடுத்து கருவுரா கனினா என்ன, அதோட முக்கியத்துவம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா ஓங்குதன்மை மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி, பசுங்கனிய மரபணு சார்ந்த பாரம்பரியம் எடுத்துக்காட்டுடன் விவரி, மெண்டலின் ஒரு பண்பு கலப்பனை எடுத்துக்காட்டுடன் விவரி, முழுமையற்ற ஓங்குதன்மை எடுத்துக்காட்டுடன் விவரி, ஓங்குதன்மை மறைத்த நிகழ்வை தக்க எடுத்துக்காட்டுடன் விவரி, வேறுபாடுகளோட முக்கியத்துவம் ஓங்கு மரத்தில் எடுத்துக்காட்டுடன் விவரி. இந்த 5 மார்க்ஸ் படித்தாலுமே செகண்ட் லெசன் ஃபுல்லாக என்ன பண்ணிடும், கவர் ஆகிடும். அதுக்கடுத்து 3rd லெசன் பார்த்திங்கன்னா மூலக்கூறு மரபாயிலும் அடாப்டாப்சிஸ் ஒரு தகுந்த மாதிரி தாவரம் என்பதற்கான பண்புகள், தாவரங்களில் ஆரணி திருத்தம், இது வந்து பயாலஜிக்கு இருக்காது, மூலக்கூறு மரபு அதே தான் திருப்பியும் அந்த அராப்டாப்சிஸ் தாலையை நான் பற்றி கேட்டிருக்கேங்க. குறுக்கேற்றம் என்றால் என்ன, அதோடய செயல்முறை, புள்ளி சடுதி மாற்றம் என்றால் என்ன, அதன் செயல்முறை, அராப்டாப்சிஸ் பாருங்கள் எத்தனை வாண்டி திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து மரபணு வரைபடம் என்றால் என்ன, அதோட பயன்கள். அதுக்கடுத்து 4th லெசனில் பார்த்தீங்கன்னா உயிர் தொழில்நுட்பின் பயன், சலிக்க செய்தல் என்றால் என்ன, நீலமென்மை காலனி தேர்வு, தனிசல் புரதம் அதோட பயன், உயிர் பொருட்கொள்ளை என்றால் என்ன, வேம்பு மற்றும் பாஸ்பதி இலக்குகளே உயிர் பொருட்கொள்ளை, இது வந்து பயாலஜிக்கு இருக்குமான்னு தெரியல, இருந்தால் படிச்சுருங்க. தனிசல் புரதத்தோட பயன்பாடுகள் திருப்பியும் அதே தான். உயிர் வழி திருத்தம் என்றால் என்ன, உயிர் வழி திருத்த தொழில்நுட்பத்திற்கான எடுத்துக்காட்டு அல்லது தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்கு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் அடங்கியுள்ள படிநிலை விவரி, உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி விளக்கு, திசு வளர்ப்பின் அடிப்படை கொள்கை, திசு வளர்ப்பின் பயன்பாடு, புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பு நிலையோட படம், உறைகுளிர் பாதுகாப்பு. இந்த கொஷின் தான் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 5 மார்க்ஸ் படித்தாலே போதும், இதே 5 மார்க்ஸ் தான் இந்த வாட்டி பரீட்சையிலையும் நம்ம என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து விலங்குகள் மூலம் கனி பரவுதல், விதை பரவுதல் விவரி, நீர்வாழ் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுடன் விவரி, தாவரங்களின் பல்வேறு வகையான இடைச்செயல்களை எடுத்துக்காட்டுடன் விவரி, தகவமைவு அடிப்படையில் வறண்டநில தாவரங்கள் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி, தொற்று தாவரங்கள் என்றால் என்ன, அதன் புறமைப்பு காணப்படும் தகவமைப்பு யாவை, நீர்வாழ் தாவரம் யாவை எடுத்துக்காட்டுடன் விளக்கு, வறண்டநில தாவரங்கள் உள்ளமைப்பு தகவமைப்பு எடுத்து, இது எல்லாமே 6th லெசன். அதுக்கடுத்து 7th லெசனில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதனின் செயல்பாடுகள் சூழல் மண்டலத்திற்கு எதிராகவே உள்ளது, ஒரு மாணவனாக நீ சூழல் மண்டல பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவாய், தாவர வழிமுறை வளர்ச்சியோட முக்கியத்துவம், முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சியோட இடையே உள்ள வேறுபாடு, சூழல் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் பட்டியலிடுக, சிதைவு செயல்முறையில் உள்ள பல்வேறு நிலை, முதல்நிலை வழிமுறை வளர்ச்சி, இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சி வேறுபாடு, அதே கீழ்கண்ட தரவு கொடுத்து பிரமிட் வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 3 மார்க்ஸ்லையுமே கேட்டிருக்காங்க, இங்கே 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 8th லெசனு வேளாண் காலவடப்பின் நன்மை, நீர் பற்றாக்குறை தீர்வை ஆலோசித்து அதன் நன்மைகளை விவரி, புவியியல் தகவமைப்புகளின் முக்கியத்துவத்தை எழுதுக, திரவம் அல்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சனை, அதை தீர்க்க சரியான வழிமுறையை கண்டறிந்து விளக்குக, ஓசோன் குறைதலின் முக்கிய விளைவுகள் யாவை, வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் யாவை, காடழிப்பின் விளைவுகள் யாவை. அதுக்கடுத்து 9th லெசனில் பார்த்தீங்கன்னா கலப்புறுத்த முறையின் பல்வேறு வகைகளை விளக்கு, பயிர் பெருக்கத்தின் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்பங்களை பற்றியிருக்க, கலப்புறுத்தம் என்றால் என்ன, கலப்புறுத்தலின் படிநிலைகளை விவரி, நவீன விதை சேமிப்பு முறை விளக்குக, பல்வேறு விதமான நவீன விதை பாதுகாப்பு முறை விளக்குக. இந்த விதை பாதுகாப்பெல்லாம் பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறை, தழை உரமுடல் பற்றி விளக்குக. அதுக்கடுத்து நறுமண பொருட்களின் அரசன் அரசியாவை,
அரிசி மற்றும் தேக்கின் பொருளாதார முக்கியத்துவம், பூச்சி விரட்டி தயாரிப்பு முறை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இயற்கை பூச்சிக்கொல்லி வேறு, பூச்சி விரட்டி வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் 5 மார்க்ஸ். அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து துளசி, நெல்லை, குப்பைமேனி, வில்வம், பிரண்டை, அதோட மருத்துவம் பயன்கள் கேட்டிருக்காங்க. காளான் வளர்ப்பின் படிநிலை பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. நிலவேம்பு, கீழாநெல்லி, ஆடதொட இவற்றின் செயலாக்க மூல மருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவத்தை தருகும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ் தான். இதெல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்போ போனதுக்கு படிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.